சேலம் மாவட்டம் ஆடையூர் பகுதியை பாமக முன்னாள் ஒன்றிய தலைவர் கந்தசாமி உட்பட ஏராளமானோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதேபோல் வெள்ளாளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விசிக ஒன்றிய முன்னாள் செயலாளர் துரை தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்திருக்கின்றனர், இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். அதிமுகவிற்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகிறது. அதன் காரணமாகவே, அதாவது இது நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த மக்களவை தேர்தலுக்காக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் காரணமாக அதிமுகவிற்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அமைப்பினரும் அதிமுகவிற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டே வருகிறார்கள். அந்த வகையில் இந்த தினம் கூட சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட எடப்பாடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பக்கநாடு மாதேஷ் அவருடைய ஏற்பாட்டில் எடப்பாடி வடக்கு ஒன்றியம் ஆடையூர் பகுதியைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏ கே குமார் தலைமையில் அக்கட்சியின் முன்னாள் ஒன்றிய தலைவர் கந்தசாமி உட்பட 15க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஓமலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மணி ஏற்பாட்டில் ஓமலூர் தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளாளப்பட்டி ஆதி திராவிட தெருவை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு ஒன்றிய முன்னாள் செயலாளர் துரை தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் செயலாளர்கள் சரவணன், சதீஷ்குமார் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வின் போது ஓமலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அசோகன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். உமேஷ். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.